ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறதுனால கொஞ்சம் வாய்க்கு உள்ளது யார் தப்பான நினைச்சுக்க வேண்டாம். ஸோ புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிக்க உதவியாக இருக்கும். அதே மாதிரி லைவ் போடுவோம், எப்போ போடுவோம் எப்படி போடுவோம்னு நம்மளுக்கே தெரியாது, பட் வீடியோ எப்போ வரும்னு எனக்கும் தெரியாது. ஸோ டெஃபினட்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக நானும் போடுறேன், கமெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ரிப்ளையும் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து கவுன்சில் ஹாலில் கொடுத்துருக்காங்க, செம்ம டேமேஜ் கொடுத்துட்டோம், படுமா அடப்பா என்னடா சுத்தமாக பட மாட்டேங்குது. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு ப்ளே பண்ணுறதுனாலையோ என்னவோ தெரியல, செம்ம கேவலமாக விளாண்டுட்டுருக்கேன். பட் எனிவேஸ் இந்த மேட்ச் எப்படி போகணும்னு சுத்தமாக க்ளூ கிடையாது. நல்லா போனாலும் போடலாம், நல்லா போடலனாலும் போடலாம், இருக்கேன் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ ஃபைனலி ஒரு கில் எடுத்துட்டோம், பட் நம்ம டீம்மேட் 4 நம்பர் வந்து இறந்துட்டான். பார்ப்போம் ஆப்போனன்ட் சைடில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நல்ல ஒரு ஹெட் ஷாட்டு. ஸோ டவுன் பண்ணிட்டோம், நம்மளுக்கு கில்லும் வந்துடும் நினைக்கிறேன். நம்பர் 3 கூட அங்கே தான் இருக்கா, செம்ம ஒரு கேரக்டர் யூஸ்ன்னு நினைக்கிறேன். செம்ம வேகமாக வந்து நம்ம ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே கில் பண்ணியாச்சு. இந்த ரவுண்ட் மட்டும் ட்ரிபிள் கில் பண்ணியிருக்கோம், எப்படி போனோம்னு நம்மளுக்கே க்ளூ கிடையாது. எனிவேஸ் 1-0 அப்படின்ட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மாதங்கள், பல மாதங்கள் கழித்து போடுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். பார்ப்போம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பாருங்கள், அப்படி இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேங்க. அதே மாதிரி நம்மளோட செகண்ட் சேனல் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ ஃபயர் மட்டும் போடாமல் டிஃப்ரெண்ட்டாக சிமுலேட்டர் கேம்ஸ், மற்ற பேட்டில் ராயல் கேம்ஸும் போடுவோம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டு. இந்த சேனலில் ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் போகலாம், இப்போதைக்கு ஐடியா இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஓசி கில் எவனோ எடுத்துட்டோம், பட் ஸ்டில் நம்ம ஒரு டேமேஜ் பண்ணியாச்சு MP5 மூலமாக. இன்னொரு ஒரு அழுத்து புடி வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்த கேப்பில் திரும்பியும் ட்ரிபிள் கில்லு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டும் சரி செகண்ட் ரவுண்டும் சரி சேர்த்து மட்டுமே நம்ம 6 கில் பண்ணியிருக்கோம். 2-0 அப்படின்ட்டுருக்கு. ஆப்போனன்ட் கம்பேக் கொடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா வீடியோவும் சின்னதாக முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் அப் பண்ணிடுறேன். எப்படி சொல்கிறதுனா வந்து நான் ரீப்ளே ஆப்ஷனில் தான் எடுக்கிறேன், பட் ஸ்டார்டிங்கில் வந்து நானே அந்த இடத்துல இருந்து பேசுகிற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு ஒரே டவுட்டு, சரி ஓகே எப்படி பேசுனா நம்மளுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கே தெரியல. ஸோ லைவாக அப்படியே பேசலாமா இல்லை வந்து கமெண்ட்ரி மாதிரி கொடுக்கலாமான்னு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் ஸ்டில் நான் ரெண்டுமே கலந்து தான் பண்ணிட்டுருக்கேன், லைவாக பண்ணுற மாதிரியும் பேசுகிறேன், கமெண்ட்ரி பண்ணுற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேச யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், என்னடா குழப்பறானே அப்படின்ட்டு ஒரு நல்ல ஹெட்ஷாட்டு ஏறிடலாம். அவன் டீம்மேட் நேரி இருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆமாங்க சீர்க்கான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இருக்கான். இந்த கேரக்டர் இருக்கிறதுனால நல்ல ஒரு யூஸு, பட் சில டைம் அதுவே கொஞ்சம் சொதப்பிடும்னு சொல்லலாம். 2-0 அப்படி இருக்குது. என் வழக்கம் போல் நம்ம 4 நம்பர் தான் இறந்துட்டான், எல்லாம் ரேண்டம் டீம்மேட்ஸு. AWM மற்றும் MP5 லெவல் 3 எல்லாம் பர்ஃபெக்டான ஒரு இது தான். அங்கே இருக்காங்க, நம்மள்ட்ட மேலே போயிட்டு அந்த டவர்லேருந்து அடித்தா மேபி நம்மளுக்கு அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். ஏப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க, கொஞ்சம் கஷ்டம்தான் போல், MP5 தான் எடுக்கணும். 123 ஹெட்ஷாட்டு, மெடிக்கிட் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏறி டைம்னா சோழி முடிஞ்சது, நம்மள்ட்ட MP5 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் பேக் அடிச்சிருவோம். பேக்குனா ஃபுல் பேக் இல்லை, பட் ஸ்டில் ஆப்போனன்ட் ஏறிட்டான். நல்ல வேலை நம்ம டீம்மேட் இருந்த காரத்தினால வந்து அடித்தாச்சு. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ பிடிச்சதை மட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ பை கேஸ், பை.